And welcome to Rafuturesofficial, it's me Arivarasan. So in the video எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 6thல வந்து பாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்துட்டோம். இது வந்து செகண்ட் யூனிட். ஓகேவா? சோ அதல சமத்துவம் பெறுதல் அப்படிங்கற டாபிக் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய Telegram குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம வழக்கம் போல சொன்னதுதான் வேற்றுமையில ஒற்றுமை. இது வந்து பயன்படுத்தினது யார் அப்படினா யாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஓகேவா? நமக்கு வந்து உள்ளக்க இருக்கிற மேட்டர் என்ன அப்படிங்கிறது நிறைய இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சும்மா வளவலன்னு இருக்கிறது எதுவுமே பார்க்க போகிறதில்ல. ஸோ இம்பார்ட்டன்ட் எதை வந்து நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்பாங்களோ ஸோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து இன நிறவெறிக்கு. ஓகேவா? இன நிறவெறிக்கு அதனால புரிஞ்சுக்கணும். ஸோ தென்னாப்பிரிக்காவினுடைய முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலோ அவர்கள் வந்து 27 ஆண்டுகள் வந்து சிறை வாழ்க்கைக்கு பின்னாடி வந்து 1990களில் வந்து விடுதலையானார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் எப்படி கேட்பாங்கன்னா எத்தனை ஆண்டுகள் வந்து ஒரு சிறையில் வந்து இருந்தார் அப்படிங்கிறது கேட்பாங்க. இன்னொன்று எப்போ விடுதலையானார் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேவா? இந்த மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன நிறவெறி அப்படின்னா அதிகமான கருப்பு நிறத்தவர்களை வந்து குறைவான வெள்ளை நிறத்தவர்கள் வந்து அடக்கி வைக்கிறது ஒரு அடிமையாக்குறது அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஓகேவா? அதில் வந்து முன்னெடுத்து சென்றவர் தான் நெல்சன் மண்டேலா. ஸோ அவர் தான் வந்து இந்த உலகினுடைய அமைதிக்கும் மனிதனுடைய உரிமைக்காகவும் போராட்டத்தில் வந்து முன்னோடியாக திகழ்ந்தவர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்தியாவினுடைய ஜாதிய ஒடுக்குமுறை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து அதுக்கு எதிராக போராடி வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாரும் போராடுறாங்க. அதில் முக்கியமாக வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கரோட வந்து தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர் வந்து சின்ன வயதுலேருந்து சாதிய பாகுபாடு காரணமாக வந்து பெரிதும் வந்து பாதிப்புக்குள்ளானால அதை வந்து எதிர்த்து வந்து நின்றுருக்காரு. ஓகேவா? ஸோ அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து மெயினாக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு மனிதனை வந்து மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் அப்படின்னு வந்து அடிப்படையில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்தியாவுடைய ஆர்டிகல் 15-1. ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பி ஆர் அம்பேத்கர் அவர்களை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து பாபா சாஹேப் அப்படிங்கிற பிரபலமாக வந்து அறியப்படுகிறார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து இந்தியாவினுடைய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்கிறார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 1915 வந்து எம்ஏ பட்டத்தையும் பெறுறாரு. 1927 வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டியும் பெறுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து லண்டனில் பொருளாதாரத்தில் பள்ளியில் வந்து டிஎஸ்சி அப்படிங்கிற பட்டத்தையும் பெறுறாரு. ஓகேவா? இந்திய அரசமைப்பு நிர்ணயிச்சபின் வரைவு குழு தலைவராகவும் இருந்தார் அப்படிங்கிறதுனால இவர் வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தையாக கருதவும் படுறாங்க. இந்தியாவினுடைய சுதந்திர அதாவது சுதந்திர இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. இவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் 1990களில் பாரத விருதை வந்து மத்திய அரசு வந்து இவருக்கு வந்து வழங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து முக்கியமான க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து எழுத்தறிவு, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுத்தறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலையும் கடைசியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேட்குறது அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதனுடைய பெர்சன்டேஜும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? 92.14 அப்படிங்கிற பெர்சன்டேஜ் கன்னியாகுமரி அதிகமான இருக்கிற எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. குறைவான மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி 64.91%. இது மட்டும் கவுண்டிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விகிதத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அதிகமாக உள்ளது அப்படின்னு செகண்டில் சென்னையும் மூன்றாவது வந்து தூத்துக்குடியும் நான்காவது வந்து நீலகிரியும் இருக்குது. குறைவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது அரியலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு டேட்டாஸ் வேணுங்கிறது கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து அந்த ரேங்கிங் தான். ஓகேவா? அதுக்கடுத்து பாலின விகிதம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் தான். இந்த பாலின விகிதத்தின்படி நீங்கள் முதல்லன்னா அது நீலகிரி, கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தருமபுரி. தருமபுரி வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வந்து அதிகம் அப்படின்னு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அதுக்கடுத்து தூத்துக்குடி திருநெல்வேலி அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கடுத்து இங்கே குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் கிருஷ்ணகிரி ராமநாதபுரம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது வந்து எதை பற்றி சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீண்டாமையை பற்றி சொல்லும். ஓகேவா? தீண்டாமையை பற்றி சொல்லும். அதுமாதிரி வந்து ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது வந்து சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லும். ஓகேவா? இதுதான் அந்த முகவுரை. ஓகேவா? நம்ம இந்தியாவுடைய ஆர்டிகல் பார்த்திங்களா அதனுடைய முகவுரை, அதனால் புரிஞ்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து சாதனையாளர்கள். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 1931 வந்து பிறந்திருக்காரு, 2015 வந்து இறந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இவருடைய வந்து நம்ம சொல்லுவோம் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதனுடைய விரிவாக்கம் என்னென்னா அவுல் பகீர் ஜெய்னுல் ஆப்தீன் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் வந்து பிறந்த இவர் வந்து இஸ்லாமிய குடும்பத்தை வந்து சார்ந்தவர். இவர் வந்து 11வது குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றியிருக்கார். 11 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 11th அப்படிங்கிறது சொல்லணும்.
அதுக்கடுத்து வந்து இவர் வந்து ராமநாதபுரம் பள்ளியில் படித்திருக்கிறார். ஸோ திருச்சி ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்திருக்கார். சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பையும் படிச்சிருக்காரு. பிறகு வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தார். ஸோ அதெல்லாம் வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க. இளமை காலத்தில் வந்து இவர் வந்து குடும்பம் கஷ்டத்தில் இருந்தது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா, விருது அதாவது மெயினாக பாரத ரத்னா விருது வந்து 1997 வந்து இவருக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஓகேவா, இது வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. அதுக்கடுத்து இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா இந்தியா 2020 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அது வந்து முதலே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, 2000 அதாவது இந்தியா வந்து வல்லரசாக 2020 ஆயிரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து அக்னி சிறகுகள் ரொம்ப முக்கியம், எழுச்சி தீபங்கள் ரொம்ப முக்கியம், தி லூமினஸ் பார்க் அப்படிங்கிறதையும் மிஷன் இந்தியா அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு நாலு தான், ஒரு நான்கு ஐந்து, ஓகேவா, ஐந்து நூல்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அவரது சிறந்த பணியால் வந்து இந்தியாவுடைய ஏவுகணை மனிதர் அப்படிங்கிறதையும் சிறப்பிக்கப்படுகிறார், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் வந்து அவர்களை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து மெயினாக வந்து சின்ன வயதில் இதெல்லாம் ஆடினார், அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இவர் வந்து 2000, 2007, 2008, 2010, 2012 வந்து சதுரங்க விளையாட்டில் வந்து உலக சாம்பியனாகவும் விளங்கியிருக்கிறார். அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். தன்னுடைய 14 வயதில் வந்து உலக இளையவருடைய சதுரங்க போட்டியில் வந்து சாம்பியன் பட்டத்தையும் வென்றிருக்காரு. 1988 வந்து இந்தியாவுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர், அதையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கடுத்து தமிழ் அதாவது நாட்டினுடைய விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கோல்டு ரத்னா விருதை வந்து 1991-92 பெறப்பட்ட முதல் வீரர், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். 2007 நடைபெற்ற இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதையும் வந்து வாங்குறார். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து செல்விசே இள வழக்கு. ஓகேவா, இவரை பற்றி பேசுகிறதா இருந்தீங்கன்னா இவர் வந்து மெயினாக அந்த கேரம், ஓகேவா, கேரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2008 வந்து ஃப்ரான்சிஸ் கோன்ஸ் நகரில் வந்து வாங்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து அதே ஆண்டில் வந்து கேரம் சாம்பியன், தேசிய கேரம் சாம்பியன் போட்டிலே முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை வந்து தோற்கடிச்சும் வெற்றி பெறுறாரு. ஓகேவா, அதுக்கடுத்து வந்து மாரியப்பன் தங்கவேலு தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டத்தில் பிறந்தார், இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து காமனாக ஒன்று. ஓகேவா, ஸோ அவர் வந்து அவரை பற்றி பேசுகிறது இருந்தோன்னா டேரெக்டாக வந்து ரியோ ஒலிம்பிக் 2016 நடந்த உயரம் தாண்டுதல் T42 அப்படின்னு போட்டியில் 1.89 meter, ஓகேவா, 1.89 meter வந்து உயரத்தை தாண்டி பதக்கத்தையும் வெல்றார். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த சாப்டரில் உள்ளது. ஸோ அதுக்கடுத்து வந்து புக் பேக் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். ஓகேவா, இந்தியாவில் வந்து எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னா அது புவியியல் தான், சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலின பாகுபாடு தான், பாலின அடிப்படையில்னா. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்து பாலின அடிப்படையில் ஒத்த கருத்துக்கள் உருவாவதால் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த கருத்துக்கள் உள்ளது எல்லாமே சித்தரிப்புனா இவை அனைத்தும். ஓகேவா, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம்னா இந்தியா 2020 எழுதியிருப்பார், அக்னி சிறகுகள் எழுதிப்பார், எழுச்சி தீபங்கள் எழுதிப்பார். ஸோ அதனால் வந்து இவை அனைத்தும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எப்போ வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 வழங்கியிருப்பாங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து இந்தியாவினுடைய விஸ்வநாத் ஆனந்த் வந்து முதல்ல கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 பார்த்துட்டோம். இளவலகி சிறந்து விளங்கிய விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரம் தான். அரசியலமைப்பு எந்த பிரிவின் கீழே வந்து எந்த ஒரு குடிமகனும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலிடம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 15 Article 15(1). ஓகேவா, ஸோ அடுத்து B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 வந்து வழங்கியிருப்பாங்க. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் வந்து அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமானது அப்படின்னா கன்னியாகுமரி, குறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது தருமபுரி. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து க்வெஸ்சன்ஸ் வந்து இது பாரபட்சம் அப்படின்னா பிறரை பற்றி எதிர்மறையான கருத்தை வந்து மதிப்பிடுதல். ஓகேவா, அதுக்கடுத்து மாறா கருத்து உருவாதல் அப்படின்னா தவறான பார்வை அல்லது தவறான கருத்து அப்படிங்கிறது குறிப்பிடலாம். பாகுபாடு அப்படிங்கிறது மற்றவரை காட்டிலும் சில வந்து தாழ்வாக நடத்துவது. ஓகேவா, அதுதான் பிரிவு 14 அப்படிங்கிறது வந்து சட்டத்திற்கு முனைவு அனைவரும் சமம் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ பிரிவு 17 அப்படிங்கிறது வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்து டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான கருத்து தாழ்வான முறையில் வந்து கருதுவாகும்னா
என்னது பாரபட்சம் பற்றி பேசுறது. ஓகேவா, பாரபட்சம் அப்படிங்கிறது மற்றவர்களை பற்றி எளிமையாக அல்லது தாழ்வான முறையில் வந்து கருதுவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டேசம் வாண்டே ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931. ஓகேவா, 31 அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கோல்ட் ரத்னா விருதை முதல் முதலில் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத ஆனந்த் அவர்கள் தான். ஸோ அதுக்கடுத்து சுதந்திர இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான். 2011 பார்த்தீங்கன்னா 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த பாலினா தருமபுரி தான். ஓகேவா, தருமபுரி தான் வந்து குறைந்த அளவில் உள்ளது. அதிகமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஓகேவா, கல்வி அறிவு அப்படின்னாலும் தருமபுரி தான் வரும். ஓகேவா, இதில் வந்து பாலினமும் கொடுத்துருக்காங்க, பாலினமும் தருமபுரி தான், அதில் வந்து நீலகிரி வரும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் க்வெஸ்சனு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து இந்த யூனிட்டை வந்து ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண வந்தால் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. நான் வந்து நிறைய அதில் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய நண்பர்களும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பை. இன்னொரு வீடியோ வந்து